ஹலோ, இன்னைக்கு நம்ம ஃபுட் காமால பார்க்க போற ரெசிபி திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். சீரக சம்பா அரிசி 1 கிலோ, இது முங்குற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நெய் 100 ml, எண்ணெய் 100 ml, மட்டன் 1 கிலோ, பெரிய வெங்காயம் 2, பட்டை 4, கிராம்பு 12, ஏலக்காய் 12, கற்பாசி 1 கை, சித்திரை சோம்பு 3, ஜாதிக்காய் 1 பிஞ்ச், மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், முந்திரி 10 to 15, பிரியாணி இலை 2, சின்ன வெங்காயம் 300 கிராம், பச்சை மிளகாய் 10 to 12, தயிர் 300 கிராம், 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை சேர்த்து அரைச்ச பேஸ்ட், கொத்தமல்லி புதினா 2 கை, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கரில் 1 கிலோ மட்டன் எடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை சேர்த்து அரைச்ச பேஸ்டில் 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இந்த மட்டன்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இளங்கறியாக இருந்தால் 5 விசில் போதும், இல்லைன்னா 7 விசில் கிட்ட வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து அதை ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்படி ரெண்டையும் அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி ட்ரம் எடுத்துக்கோங்க. 100 ml கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். கடலெண்ணெய் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துருக்கோம். இப்போ இதில் நெய் சேர்க்க போகிறோம். 60 ml கிட்ட நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. மீதியை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கியிருந்தோம், அதை நம்ம இதில் சேர்த்துட்டோம். நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் கொதிக்கிறதும் தெரியுது. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் போட்டிருக்க பெரிய வெங்காயம்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கலர் கிடச்சிருச்சு. இதில் இப்போ 1 கை கிட்ட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 300 கிராம் சின்ன வெங்காயமும் 10 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீதி உள்ளது சேர்க்க போகிறோம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை சேர்த்து வச்சு அரைச்சிருந்தோம். அதில் மொதல் 3 ஸ்பூன் வந்து மட்டனை வேக வைக்கிறதுக்காக சேர்த்துட்டோம். மீதியை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் கிடச்சிருது. தண்ணீர்லாம் வற்றி நல்லா இப்படி கலர் கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் வேக வச்சிருக்க மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனையும் அந்த மசாலாவையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் பீஸையும் மசாலாவையும் நல்லா ஈவனாக நம்ம கிண்டியாச்சு. இப்போ இதில் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்க்குறோம், அதுவும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸையும் முந்திரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பவுடரை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அது கூட 2 பிரியாணி இலையும் நம்ம சேர்த்துருக்கோம். தயிர் வந்து 300 கிராம் கிட்ட சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இதில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிறது அளவு. நான் 3 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். இதில் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு, அதை உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும்.
நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி சேக்கறோம். அதாவது 3 கப் வருது. இந்த அரிசியை நம்ம முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருந்தோம். இப்போ நம்ம அத தான் இதல சேர்த்திருக்கோம். திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி சேர்த்தீங்கனா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் இதல அந்த அரிசி சேர்த்திருக்கேன். அரிசியோட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதல மீதி உள்ள நெய்யை சேர்த்திரலாம். 60 கிராம் கிட்ட முதல்லயே நம்ம எண்ணெய் கூட சேர்த்திருப்போம். மீதி உள்ளதை நம்ம இதல சேர்த்தாச்சு. கடைசியா கொத்தமல்லி கொஞ்சமும் புதினா கொஞ்சமும் நீங்க சேர்த்துக்கோங்க. கடைசியில உப்பு இருக்கா நீங்க இதல செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலனா நீங்க இப்ப இதல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாழை இலை வச்சு நல்லா இதை மூடியாச்சு. இந்த வாழை இலையை வச்சு தான் மூடணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு டைட்டான பாத்திரத்தில் தம் போட்டாலே போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு லிட் எடுத்துக்கோங்க. அந்த லிட்ல சுற்றி நம்ம சப்பாத்தி மாவை சுற்றி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அந்த மூடியை சுற்றி நல்லா மெல்லீஸாக வச்சுக்கோங்க. அதை மூடிடலாம். நல்லா மூடியாச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணி ட்ரம்க்கு கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி ட்ரம்மை வைக்க போகிறோம். அதனால இப்போ நம்ம இந்த ட்ரம்மை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த பிரியாணி ட்ரம்மை வைக்கிறோம். இந்த பிரியாணி ட்ரம்க்கு மேலே ஒரு வெயிட் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து அதை நான் வச்சுருக்கேன் வெயிட்டாக. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறோம். இதை நம்மளோட பிரியாணி நல்லா வெந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. அந்த இலை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா இப்படி நீங்கள் கிண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரிசியோட இன்னொரு ரைஸ் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காமல் பிரியாணி கூட கலர் அப்படியே வந்திருக்கு. இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.